பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் அவல் பாயாசம். நான் அவல் பாயாசம் பண்ணதுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் ஒரு கப். அவல் பாயாசம் பண்ணதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து ஒரு பேன்ல போட்டு அதுக்கப்புறம் முந்திரியை வறுக்கணும். நேரம் முந்திரி பருப்பு போடலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிஸ்மிஸ் பழம் போடலாம். கிஸ்மிஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அவரு போடலாம். நல்லா மொறு மொறு வரல வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல வச்சிடலாம். இன்னொரு பேன் எடுத்து அதுல 750 ml மில்க் எடுத்து பாயில் பண்ணணும். இந்த பால் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆடெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம வறுத்து வச்ச அவுல் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அவுல போடலாம். இந்த பால் கூட சேர்ந்து இந்த அவுல் நல்லா வேகட்டும். அவுல் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம 3 ஸ்பூன் நாட்டுச்சக்கரை போடலாம். ஏலக்காய்பொடி, அவல் பாயசம் ரெடி. இப்ப நம்ம ஒரு பவுல்ல ஊத்தி சாப்பிட்டு பார்க்கலாமா? அவல் பாயசம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? பாய்சம் இந்த தீபாவளிக்கு நீங்க முக்கியமா ட்ரை பண்ணி பாக்குறது இந்த அவல் பாயாசம். அப்புறம் அந்த லைக் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு போயிருங்க. பாய் பாய், தேங்க்யூ.